பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை கனப்படுத்தி கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. மத்தேயு 7:7 வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டுடைய சமத்தில் கேட்கணுங்க. வாயை திறந்து ஜபம் பண்ணி ஆண்டுடைய சமத்தில் கேட்டால் தான் நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். வல்லமையை கேட்கணும், வரங்களை கேட்கணும், கிருபைகளை கேட்கணும், ஆசீர்வாதத்தை கேட்கணும், அபிஷேகத்தை கேட்கணும், அக்னியை கேட்கணும், பிரசன்னத்தை கேட்கணும். நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கேட்காம நாங்கள் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் கேளுங்க. புது வருஷத்துக்கு போக போறீங்க. அடுத்த வருஷம் பெரிய காரியத்துமக்காக சாதிக்கணும். ஆண்டவர், என் ஊழியத்தில் மாற்றம் வரணும், என் பிஸ்னஸில் மாற்றம் வரணும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும், ரட்சிப்பு வரணும், எங்கள் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைவாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நீங்கள் கேட்டால் தானே கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய பாதத்தில். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர், ஓ ராகாமா துடாபாரா, ஓ ரந்தாலபா சியாந்தாரபா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க உங்கள் சமத்தில் ஜெபிக்கிறத பாருங்க. ஆண்டவர அநேக காரியங்கள் அப்படி சமத்தில் கேட்குறாங்க. யாரெல்லாம் வல்லமை வேணும், வரங்கள் வேணும், கிருபைகள் வேணும், அபிஷேகம் வேணும், அக்கினி வேணும், கர்த்தருக்காக எழுமணும்னு கேட்குறாங்களோ அவங்க மேலெல்லாம் ஒரு பலத்த அக்கினி இறங்கி வருவதாக. லோகா தடாந்தோ ரியாக்கா ரபாலா தூடா, ஓ தேங்க்யூ ஜீஸ். ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு மகிமை இறங்குவதாக. தேங்க்யூ எஸ் லார்ட். ஆண்டுடைய அக்கினி இறங்குகிறது. இப்பொழுது கர்த்தருனை தொடுகிறா. ராக்கோ ரந்தல பௌசியாந்த ரபா. அடுத்த வருஷத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். ரந்தல பௌசியா, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நீ பெற்றுக்கொள்ளுவா என்று கர்த்தர் சொல்லுகிறான். தேங்க் யூ லார்ட். ஆமென். அப்படியே நம்முடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, கர்த்தர் கூட நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பட முடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரை கேளுங்க, உங்களை நிச்சயமாக கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.